Hi, welcome to Athena Affairs. இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 12th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அஃபேர் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், சாந்திர் உக்ரசேனாங்கிற மல்டி நேஷ்னல் மிலிட்ரி எக்ஸசைஸை பங்களாதேஷ் வந்து ஏப்ரல் 4 அன்னைக்கு ஆரம்பித்தாங்க. அதில் இந்தியாவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த எக்ஸசைஸோட க்ளோசிங் செரமனி ஏப்ரல் 12th அன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸுங்கிற அமைப்பு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், அதை பற்றின பேசிக் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோட பங்களாதேஷில் லிட்டில் குருங்கிற சான்ஸ்கிரிட் லேர்னிங் ஆப்பை வந்து இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டர் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு அவார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ரெஸ்பெக்டட் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அவர்கள் ஏஐசிடிஇ, அதாவது ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட லீலாவதி அவார்ட்ஸை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐசிடிஇ லீலாவதி அவார்ட்ஸுங்கிறது முழுக்க முழுக்க விமன் எம்பவர்மெண்ட்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். இது மொத்தம் 6 கேட்டகரிஸில் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் கொரோனா வைரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட். இந்தியாவில் COVID-19 டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு ரெம்டிசிவிர்ங்கிற இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்தியாவில் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்குங்கிற காரணத்துக்காக இந்த ரெம்டிசிவிர்ங்கிற இன்ஜெக்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட 24th சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக ரெஸ்பெக்டட் சுனில் சந்திராவை நம்மளுடைய ஹானரபிள் பிரசிடெண்ட் அவர்கள் நியமிக்க கோரி ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பாலிட்டி பேக்ரவுண்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டே பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 12th வந்து கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தான் முதல் மனிதன் விண்வெளிக்கு வந்து பயணப்பட்டான். எந்த ஆண்டு அப்படின்னா 1961. அந்த நபர் யூரி ககாரின்ங்கிற ரஷ்யாக்காரர். ஸோ அதுக்கப்புறம் 1963 முதல் பெண்மணி வந்து போனாங்க, வாலண்டினா தெலஸ்கோவா. அவங்களும் ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான். ஸோ ஃபஸ்ட் இந்தியன் இன் ஸ்பேஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஏப்ரல் 12th கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. சில முக்கியமான நோட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.